ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா நாளுக்கு நாள் வந்து யுக்ரைனோட அட்டாக் வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து யுக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து நேட்டோ படைகள்கிட்ட, நேட்டோ கண்ட்ரிஸ்கிட்ட யுக்ரைனை வந்து நோ ஃப்ளை ஸோன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த நோ ஃப்ளை ஸோனை வந்து அவர் ரெக்வஸ்ட் பண்ணதை நேட்டோ கண்ட்ரிஸ், நேட்டோ படைகள் வந்து அது ஏற்கலை, அதை வந்து மறுத்துட்டாங்க. நேட்டோ கண்ட்ரிஸ் ஆகட்டும், யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், ஈவன் அமெரிக்கா ஆகட்டும், யூகே ஆகட்டும், இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. ஸோ இது வந்து மறுத்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா, ஒருவேளை வந்து இது நோ ஃப்ளை ஜோன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டா, அங்கே வந்து இந்த நோ ஃப்ளை ஜோனில் ரஷ்யன் பிளேன்ஸ் வந்து பறக்குது அப்படின்னா நேட்டோ படைகள் வந்து அதை ஷூட் டவுன் பண்ணுவாங்க. ஒருவேளை வந்து நேட்டோ படைகள் இந்த நோ ஃப்ளை ஜோனில் வரக்கூடிய ரஷ்யன் பிளேன்ஸை ஷூட் டவுன் பண்ணால் ரஷ்யா வந்து அது பயங்கரமாக கோவப்படுத்திடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் அப்படிங்கிறது அது எஸ்கலேட் ஆகி தேர்ட் வேர்ல்டு வாராக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரஷ்யா பயங்கரமாக கோவப்பட்டுருவாங்க. மற்ற நாடுகளும் வந்து இது வலுக்கட்டாயமாக இந்த வாருக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நேட்டோ படைகள், நேட்டோ கண்ட்ரிஸ் நோ ஃப்ளை ஜோனாக வந்து இதை அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜெலன்ஸ்கியை வந்து பயங்கரமாக அவரை வந்து முதுகில் குத்துற மாதிரி ஒரு விஷயம் வந்து நேட்டோ பண்ணியிருக்கிறதா அவர் வந்து நினைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு வந்து நாங்கள் ரஷ்யா கையிலேயே வந்து சாவறது மேலே, எங்கள் யுக்ரைனியன்ஸோட டெத்து வந்து கண்டிப்பாக அது வந்து முக்கியமான காரணமாக இப்போ வந்து ரஷ்யா இருக்க மாட்டாங்க, நேட்டோ தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நேட்டோ படைகள்னால் என்ன, நேட்டோ கண்ட்ரிஸ்னால் என்ன, இந்த நோ ஃப்ளை ஜோன்னா என்ன, இந்த நோ ஃப்ளை ஜோன் வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமாக வந்து பார்த்து அதை வந்து நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து மறுக்கிறாங்க, அதுக்கான உண்மையான காரணங்கள் என்ன, அதோடய இன்டெப்த் நம்ம ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நேட்டோ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், ஒரு 30 நாடுகளை வந்து கம்பைன் பண்ணி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி உண்டாக்கின ஒரு அலையன்ஸ் தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த நேட்டோ அப்படிங்கிறது. இந்த நேட்டோ உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமே யுஎஸ்எஸ்ஆரோடு இருந்த கோல்டு வார், அமெரிக்காவுக்கு இருந்த கோல்டு வார். அதனால் வந்து நார்தன் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சேர்ந்த மாதிரி ஒரு 30 நாடுகள் சேர்ந்து இந்த அலையன்ஸ் உருவாக்கிறாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, அந்த 30 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு மெம்பர் கண்ட்ரிக்கு வந்து பிரச்சனை வந்ததுன்னா இந்த 30 நாடுகளும் சேர்ந்த மாதிரி அந்த நாட்டுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. மிலிட்ரி ஆகட்டும், இல்லை எந்த பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இந்த 30 நாடுகளுமே சேர்ந்து வந்து அதுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்பாங்க. அப்போ அப்படி ஒரு கூட்டமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேட்டோ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கப்பட்டது. 1949 உருவாக்குன இந்த நேட்டோ அமைப்பு வந்து மெயினாக உருவாக்குனது நேரத்தில் சொன்ன மாதிரி ரஷ்யாக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த த்ரெட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான். கோல்டு வார் சமயத்தில் யுஎஸ்எஸ்ஆர் பயங்கர பவராக வந்திருந்தாங்க அந்த டைமில், 1949-50s வேர்ல்டு வார் டைமில். ஸோ அவங்ககிட்ட வந்து வரக்கூட அந்த மிரட்டலை வந்து சமாளிக்கிறதுக்கு தான் இந்த நேட்டோ அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. இந்த கோல்டு வார் முடிகிற சமயத்தில் சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து நேட்டோ அமைப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இதை வந்து புட்டினுக்கு வந்து பயங்கரமாக கோபத்தை வந்து ஏற்பட்டுச்சு அந்த டைம்லேயே அப்படின்றாங்க. கோல்டு வார் முடிகிற சமயத்தில் அந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவை சேர்ந்த பல நாடுகள் நேட்டோவில் ஜாயின் பண்ணது புட்டினுக்கு வந்து பிடிக்காமல் போயிருச்சு. ஸோ நேட்டோவில் வந்து ஒரு கண்ட்ரி மெம்பராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தா, நேட்டோ அமைப்பில் வந்து ஒரு நாடு மெம்பராக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இந்த 30 நாடுகளுமே சேர்ந்து வந்து முன்னுக்கு வந்து நின்றுவாங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனை வருது, ஏதாவது க்ரைசிஸ் வருது அப்படின்னா டெய்லி டிஸ்கஷன்ஸில் வந்து பங்கேற்கிறது. ஸோ அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு தேவையான செக்யூரிட்டி வந்து கொடுக்கறது, மிலிட்ரி வந்து அனுப்புறது போன்ற பல விஷயங்கள் இந்த நேட்டோ மெம்பர்ஸ் வந்து ஒன்று செய்வாங்க. இப்போ வந்து நாட்டு நாடுகளில் இருக்கக்கூடிய 30 நாடுகளில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எல்லா நாடுகளுமே கைகோர்த்து அதை வந்து எடுத்து நிற்பாங்க. ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக வந்து அமைஞ்சது. ஸோ இந்த 30 நாடுகளும் வந்து இந்த நேட்டோ அமைப்பை கொண்டு நடத்துறதுக்கு வந்து அவங்களோட ஜிடிபியில் 2% இன்கம்மை வந்து இந்த நேட்டோக்காக அவங்க ஒதுக்கணும். நிறைய நாடுகள் வந்து அது ரீசெண்ட் இயர்ஸாக வந்து செய்யலைன்றாங்க. ஆனால் வந்து நிறைய நாடுகள் அவங்க ஜிடிபியில் வந்து 2% அலோகேட் பண்ணி இந்த நேட்டோக்காக ஃபண்டிங் வந்து பண்ணுறாங்க. இந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. இதில் முக்கியமானது வந்து ஆர்டிகல் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி. இது என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் ஃபைவ் அப்படிங்கிறது இந்த நேட்டோ நாடுகளில் ஏதோ ஒரு அமைப்புக்கு எதிராக, ஒரு நாட்டுக்கு எதிராக வந்து ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா அந்த அட்டாக் வந்து அந்த 30 நாடுகளுக்கு மேலேயும் நடக்கிறதா வந்து கன்சிடர் பண்ணப்படும். அந்த நேட்டோ மெம்பர் கண்ட்ரிஸில் ஒரு நாட்டுக்கு மேலே அட்டாக் நடந்தாலுமே 30 நாடுகளுக்கு மேலேயுமே 30 நாடுகளுக்கும் வந்து அட்டாக் நடக்கிறதா வந்து கன்சிடர் பண்ணப்படும். அதான் இந்த ஆர்டிக்கல் ஃபைவ் அப்படிங்கிறது. இந்த ஆர்டிக்கல் ஃபைவ் அப்படிங்கிறத 1949 உருவாக்கின நேட்டோ ஆர்கனைசேஷன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு தடவை தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னா, செப்டம்பர் 2011 யூஎஸில் நடந்த இந்த ட்வின் டவர் அட்டாக், அந்த டைமில் தான் வந்து இந்த ஆர்டிக்கல் ஃபைவை வந்து ஆக்டிவேட் பண்ணாங்க. இப்போது அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ஆர்டிக்கல் ஃபைவ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, யுக்ரைனுக்கு மேலே
ரஷ்யா வந்து படையெடுத்துருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக, அந்த க்ரைசிஸ்க்காக இப்போ வந்து ஆர்டிகல் ஃபைவ் அப்படிங்கிற அந்த நேட்டோ அமைப்பட ஒரு ரூலை வந்து இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நேட்டோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது நோ ஃப்ளை ஜோன்னா என்னென்னு பார்ப்போம். நோ ஃப்ளை ஜோன் அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும், அது இன்க்ளூடிங் வார் ஆகட்டும், இப்போ யுக்ரைனில் இருக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும், எந்த காரணத்தை கொண்டும் நோ ஃப்ளை ஜோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கை ஒரு வான்பரப்பை வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் வந்து அந்த நாட்டோட அந்த எந்த நாட்டுக்கு எதிராக நோ ஃப்ளை ஜோன் அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த நாட்டோட விமானங்கள் வந்து பறக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து அது தடை பண்ணப்படுது 100%. சப்போஸ் அதை மீறி வந்து அந்த நாட்டோட விமானம் வந்து பறந்து வந்தது, அது மிலிட்ரி பிளேன் ஆகட்டும், பேசஞ்சர் பிளேன் ஆகட்டும், இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய ஏர்பஸ், எந்த பிளேனாகனாலும் சரி, வானத்தில் எது பறந்தாலுமே நோ ஃப்ளை ஜோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண அந்த நாடுகள் வந்து அதை வந்து ஷூட் டவுன் பண்ணுவாங்க. அப்படி ஷூட் டவுன் பண்ணிட்டால் என்னாகும், எந்த நாட்டுக்கு எதிராக வந்து நீங்கள் ஷூட் டவுன் பண்ணிங்களோ அந்த நாடு வந்து கோவப்படும், உடனே வந்து அவங்க மிலிட்ரி ஆக்ஷனில் வந்து இறங்கிடுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு இதுதான் வந்து நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிறது. ஸோ இந்த நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து உலகத்தில் ரெண்டே ரெண்டு நாடுகளுக்கு மட்டும்தான் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க நேட்டோ அமைப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து போஸ்னியாலும் இன்னொன்று வந்து லிபியா. இந்த ரெண்டு நாடுகள் மட்டும்தான் வந்து இது வரைக்குமே வந்து நோ ஃப்ளை ஜோன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. இப்போ வந்து யுக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யாவுக்கு எதிராகவும் நோ ஃப்ளை ஜோன், யுக்ரைனை வந்து நோ ஃப்ளை ஜோனாக வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்ததை நேட்டோ நாடுகள் வந்து மறுத்துருக்காங்க. ஸோ இப்போ நேட்டோ நாடுகள் ஒருவேளை வந்து நோ ஃப்ளை ஜோனை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யுக்ரைனை அப்படின்னா, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நோ ஃப்ளை ஜோனை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது அந்த நேட்டோ நாடுகளோட மிலிட்ரி, அந்த மிலிட்ரி பவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது. சப்போஸ் இந்த மிலிட்ரி ரூலுக்கு வந்து எதிராக இருக்கும், அப்போ சப்போஸ் வந்து இது ஒரு நோ ஃப்ளை ஜோனில் ஒரு பிளேன் பறந்து வருது அப்படின்னா அது வந்து ஆக்ஷனு மிலிட்ரி தான் வந்து எடுப்பாங்க, உடனே வந்து ஷூட் டவுன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து கம்பல்சரியாக எந்த நாடு வந்து ஷூட் டவுன் பண்ணிச்சு அந்த நாட்டை வந்து போருக்குள்ளே வந்து இழுக்கிற மாதிரி. அப்போ யுக்ரைன் வந்து அதை தான் வந்து விரும்புகிறாங்க, பிரசிடெண்ட் நேட்டோ நாடுகளை இந்த வாருக்குள்ளே வந்து இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி வந்து முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த நோ ஃப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும் அப்படிங்கிறது. ரஷ்யாவோட பவர் என்ன, ரஷ்யாவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்ன அப்படிங்கிறது மேலை நாடுகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்கள வந்து அதை சீண்ட மாட்டாங்க, அது சீண்டுனா மிகப்பெரிய உலக போராக வந்து இது வெடிச்சிடும். ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பாகமாக பிரிஞ்சு ரஷ்யா யுக்ரைன் வாருங்கிறது மிகப்பெரிய எஸ்கலேட் ஆகி வேர்ல்டு வாராக வந்து மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நோ ஃப்ளை ஜோன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தீவிரமாக நேட்டோ நாடுகள் வந்து மறுத்துருக்காங்க. சரி, இந்த நாட்டோ அமைப்புக்கு மேலே ரஷ்யாவுக்கு வந்து எதுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து யுக்ரைன் ரஷ்யா வந்து பார்டரில் இருக்குது, அதே யுக்ரைன் வந்து வெஸ்ட் பகுதியில் யூரோப்போட பார்டரில் இருக்குது, நேட்டோ நாடுகள் ஃபுல்லாக யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கு, இதுவாக இருக்காங்க, மெம்பர்ஸாக இருக்காங்க. சப்போஸ் வந்து யுக்ரைன் நேட்டோவில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நேட்டோ அமைப்போட ஒரு நாடாக வந்து யுக்ரைன் வந்து மாறிடும். அப்போ என்ன ஆகும், ரஷ்யாவுக்கு வந்து நேட்டோ அமைப்புகள் யுக்ரைன் நாட்டுக்குள்ளே வந்து ரஷ்யா வந்து பயமுறுத்த ஆரம்பிச்சுருவாங்க. ரஷ்யாவோடைய செக்யூரிட்டி வந்து த்ரெட்டன் ஏற்படும் அப்படிங்கிற ஒரே இதுக்காக தான் வந்து ரஷ்யா யுக்ரைனை வந்து கைப்பற்றன்னு நினைக்கிறாங்க. யுக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய மெயினாக வந்து ரஷ்யா அட்டாக் பண்ணுறது எங்கன்னு பார்த்தா, யுக்ரைனோட மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸை டிமிலிட்ரைஸ் பண்ணணும், அதுதான் அவங்களோட நோக்கம். பப்ளிக்கை கொள்றதில்ல நோக்கம், யுக்ரைனியன்ஸை கொள்றதில்ல நோக்கம். அதனால தான் இன்றைக்கி வரைக்குமே இந்த 10-12 நாளில் ஒரு 300-400 யுக்ரைன்ஸ் தான் வந்து இறங்குது, சிவிலியன்ஸ் தான் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களோட மெயின் நோக்கம் என்னென்னா, யுக்ரைனில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் வந்து மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்கோ அதை வந்து அப்புறப்படுத்தணும், ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த நேட்டோ படைகள் உள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா புட்டின் வந்து நினைக்கிறார். அதனால் தான் யுக்ரைன் மேலே வந்து படம் எடுக்கிறாரு. யுக்ரைன் வந்து தன்னோட கட்டுக்கப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டால் நேட்டோ படைகள் அங்கேயே இருப்பாங்க, யுக்ரைனுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில். ஸோ இதனால தான் வந்து ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே படம் எடுத்திருக்காங்க. புட்டின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 20th century நடந்த மிகப்பெரிய டிசாஸ்டர் என்னென்னு பார்த்தா, யுஎஸ்எஸ்ஆர் வந்து பல நாடுகளை 15 நாடுகளாக வந்து உடஞ்சது தான் 20th century நடந்த மிகப்பெரிய டிசாஸ்டரு. அதன் பிரச்சனை அந்த இதனால தான் வந்து ரஷ்யாவோட பவர் பாதியாக வந்து குறைஞ்சிது, அதனால தான் நேட்டோ படைகளும் வந்து உருவாச்சு. ஸோ இந்த பிரிஞ்ச இந்த 15 நாடுகள்லேருந்து பால்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு லித்துவேனியா, லாட்வியா அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து நேட்டோ படைகள் ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து என்னாச்சு, லித்துவேனியா, லாட்வியா, இஸ்டோனியா இந்த 3 நாடுகளும் ஆல்ரெடி நேட்டோ படைகளை ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கே வந்து யுக்ரைனும் ஜாயின் பண்ணிட்டா, யுக்ரைன் வந்து மிகப்பெரிய நாடு, ரஷ்யாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு வந்து யுக்ரைன், அந்த யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து பிரிஞ்சு வந்த நாடுகளில். அதில் வந்து எங்கே நேட்டோ படைகள் வந்து உள்ளே வந்துடுவாங்களோ, எங்கே ரஷ்யாவுக்கு வந்து த்ரெட்டன் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் யுக்ரைனை வந்து ரஷ்யா ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதாவது யுக்ரைனில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் ஜெலன்ஸ்கி அவர் வந்து நோ ஃப்ளை ஜோனாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு மறுக்கிறதுக்கு, மேலை நாடுகள் மறுக்கிறதுக்கு, நேட்டோ படைகள் மறுக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஒருவேளை அவங்க ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா, இது வந்து வேர்ல்டு வார் வந்து வந்திருக்கும், மிகப்பெரிய நியூக்ளியர் வார் வந்து வந்திருக்கும், உலகம் ஃபுல்லாக வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கும்.
அதை தவிர்க்கணுங்கிறக்காக தான் மேலை நாடுகள் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகாமல் இருக்காங்க. பின்னாடி வந்து நாங்கள் வெப்பன்ஸ் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுறோம், ஃபைனான்ஸ் பண்ணுறோம், ரஷ்யாவுக்கு எதிராக சாங்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, டைரக்ட் இன்வால்மெண்ட் வந்து எந்த நாடும் வந்து இன்க்ளூடிங் அமெரிக்கா வரைக்கும் அவங்க யாரும் உள்ளே வரல இது வரைக்கும். ஸோ அது வந்து வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஜெலன்ஸ்கியோட மெயின் நோக்கமாக இருக்குது. அது வந்து அவங்க சரி வர மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால்தான் அவர் வந்து நேட்டோ படைகளை வந்து கோவப்பட்டு நீங்கள் முதுகில் குத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் இருக்கிற காரணம் ரஷ்யாவாக இருக்காது, நீங்களாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் யுக்ரைன் பிரசிடண்ட் ஜெலன்ஸ்கி வந்து கோவப்பட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய அப்டேட். நோ ஃப்ளை ஜோனில் வந்து ஏன் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணல நேட்டோ படைகள் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு விளக்கமாக வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு இல்லை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டெல் தன் இஸ்லாம் சைனிங் ஆஃப். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் எவ்ரிவன், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட், பாய்.